வரைண்ட ரேஸ் TNPSC தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டு வருகிறது. தமிழில் தேவி பாரதி எழுதிய நீர்வழி படுவும் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லியில் சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழில் தேவி பாரதி எழுதிய நீர்வழி படுவும் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அங்கீகரிக்கப்பட்ட 24 இந்திய மொழிகளில் சிறந்த இலக்கிய படைப்புக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டு வருகிறது. தமிழில் தேவி பாரதியின் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எழுத்தாளர் தேவி பாரதிக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழில் எழுத்தாளர் தேவி பாரதியின் நீர்வழி படுவும் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே நிழலின் தனிமை, நொய்யல், அற்றகுலத்து அற்புத மீன்கள் உள்ளிட்ட பல்வேறு நாவல்களை தேவி பாரதி எழுதியிருக்கிறார். நீர்வழிப்படுவும் என்ற நாவலுக்காக 2023 ஆண்டுக்கான தமிழுக்கான அந்த சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், விரிவான விவரம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே இந்த செய்தியானது கசிந்திருந்தது. தற்பொழுது நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சாகித்ய அகாடமி விருது வழங்கும் அறிவிப்பு என்பது தற்பொழுது தலைநகர் டெல்லியில் மேற்கொள்ளப்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அங்கீகரிக்கப்பட்ட 24 இந்திய மொழிகளுக்கான சிறந்த படைப்புகளுக்கான 2023 ஆண்டின் சாகித்ய அகாடமி விருதுகள் என்பது தற்பொழுது அறிவிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் தமிழில் ராஜசேகரனின் நீர்வழிப்படுவோம், தேவபாரதியின் நீர்வழிப்படுவோம் என்ற நூலுக்கு தற்பொழுது சாகித்ய அகாடமி விருது என்பது வழங்கப்பட்டது. நிரஞ்சன், நீங்க இணைப்பில் இருங்க. நமது இணைப்பில் தற்போது விருது பெற்றிருக்கக்கூடிய தேவி பாரதி, எழுத்தாளர் தேவி பாரதி நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். புதிய தலைமுறையின் சார்பாக உங்களுக்கு முதலில் வாழ்த்துக்கள் சார். நன்றி. இந்த தருணம் எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? விருது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு, எப்படி இதை நீங்க உணர்றீங்க? ஆக்சுவலா எனக்கு முதல்லயே நவராஜ் மகாராஜா கொடுத்தாங்க. ஆக்சுவலா உடம்பு இல்லை எனக்கு, அதை மீறி தான் பேசிட்டு இருக்கேன். நடராஜ் மகாராஜ் கொடுத்தாங்க, இப்போ வந்திருக்கு. என் பொண்ணுகிட்ட பேசுங்க சார். இப்போ இந்த எழுத்தாளர்களுக்கு இந்த மாதிரி சாகித்ய விருது வழங்கும் போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு இது உத்வேகத்தை ஏற்படுத்தும் சார்? பெரிய உத்வேகம். அந்த அந்த எந்த சந்தேகமும் இல்லை, பெரிய உத்வேகம் தான். ஓ உள்ளவா உடல்நிலை சரியில்லை என்று தெரிவித்திருந்தீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி திரு தேவி பாரதி. தமிழில் தேவி பாரதிக்கு சாகித்ய அகாடமி விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நீர்வழி படுவும் என்ற அந்த நாவலுக்காக அவருக்கு இந்த ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. 24 தேசிய மொழிகளில் அவர்களுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. நமது இணைப்பில் செய்தியாளர் நிரஞ்சன் சொல்லிக்கொண்டுதான். நிரஞ்சன், நீங்க பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து நீங்க சொல்லலாம். நிச்சயமாக மொத்தம் 24 மொழிகளில் வழங்கப்படக்கூடிய இந்த சாகித்ய அகாடமி விருது என்பது இலக்கியத்துறைக்கான மிக முக்கியமான விருதுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் அஸ்ஸாமி, பெங்காலி, ஆங்கிலம், குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, கொங்கணி, மைதிலி, மலையாளம், மணிப்பூரி, மராத்தி, இன்னும் சொல்ல போனால் நேபாளி மொழிக்கு கூட சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்படும். அந்த வகையில் தமிழ், தெலுங்கு, உருது, சிந்தி, சமஸ்கிருதம், ராஜஸ்தானி உள்ளிட்ட மொழிகளுக்கும் வழங்கப்படுகின்றது. தமிழில் இந்த ஆண்டு ராஜசேகரன் என்ற இயற்பெயர் கொண்ட தேவி பாரதி அவர்களுக்கு நீர்வழிப்படுவோம் என்ற அவரது நாவலுக்காக தற்பொழுது விருதானது வழங்கப்பட்டிருக்கின்றது. நிறைய சோமன் உள்ளிட்ட நிறைய முக்கியமான ஆளுமைகளுக்கு இந்த விருதுகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. எஸ் ராமகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய முக்கியமான ஆளுமைகளுக்கு இந்த விருதுகள் என்பது வழங்கப்படும். தற்பொழுது உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவி பாரதி அவர்கள் தற்பொழுது நம்முடன் தொலைபேசியில் வந்து பேசினார். இந்த நாவலுக்கு ஏற்கனவே சில விருதுகள் கிடைத்திருப்பதையும் அவர் சொல்லி இருக்கிறார். இந்த விருது வழங்கப்பட்டது அறிவிக்கப்பட்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். அவர் தொடர்ந்து உடல் நலம் விரைவில் பூரண குணமடைந்து தனது இலக்கிய படைப்புகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் என்று நாமும் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்வோம். வரும் மார்ச் மாதம் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி என்பது தலைநகர் டெல்லியில் நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இடத்தில் வைக்கிறார்கள். கடந்த முறை ஹிமாச்சல் பிரதேசத்தில் இந்த விருது வழங்கும் விழா என்பது அங்கு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த முறை டெல்லியிலேயே நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த எழுத்தாளர் தேவி பாரதிக்கு தற்பொழுது பல்வேறு தரப்பிலிருந்தும் வாழ்த்துக்கள் என்பது குவி தொடங்கியிருக்கிறது. அரசியல் கட்சி பிரமுகர்கள் முதல் முக்கியமான எழுத்தாளர்கள் வரை தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே இந்த செய்தியானது வெளியே வந்திருந்தது, வெளியே கசிந்திருந்தது. தற்பொழுது அந்த செய்தி உறுதியாகி இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகவும் இது இருக்கிறது. நிரஞ்சன், இப்போ இந்த சாகித்ய அகாடமி விருது 2023க்கான அந்த விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதுக்கான விருதை வழங்கும் விழா என்பது மார்ச் 2024 கொடுக்கப்படும் சொல்லியிருந்தீங்க. பல்வேறு விஷயங்களை வந்து பேசியமைக்காக நன்றி நிரஞ்சன். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.